திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி 40 வருட காலம் அவருடைய கலை பயணத்தில் வெற்றி, அமோக வெற்றி, பெரிய சாதனை படைச்சிருக்காரு. அதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு முத முதல்ல விஜயை வந்து அறிமுகமானது வந்து அகல் விளக்கு படத்தில். ஆர் செல்வராஜ் இயக்குனர் அவர்கள் வந்து மதுரையில் நாங்கள் ஆலவாய் ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கும்போது இவரை கூட்டிகிட்டு வந்து நம்ம படத்தினுடைய கதாநாயகன், மதுரையின் மைந்தன் அப்படின்னு எங்கள் எல்லார்கிட்டேயும் வந்து அறிமுகப்படுத்தினார். ரொம்ப மரியாதை, ரொம்ப அன்பு, பரிவு, இரக்கம் இப்போ இருக்கிறது இல்லை, அப்போவே அவர் அப்படி தான். கலை உலகத்தை சார்ந்தவர்கள் யாராவது வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு நமக்கு உணவு இருக்குது அப்படின்னு நம்பி வந்த ஒரே ஒரு இடம் எதுனா ரோகிணி ஹோட்டல். அங்கே தான் அவன் வந்து ராவுத்தரும் விஜயமாவும் தங்கியிருந்தாங்க. ஸோ அடுப்பு எரிஞ்சது எரிஞ்சமேனு இருக்கோங்க, வந்தவங்க அத்தனை பேருக்கும் வயிற்று பசியை போக்குன பெரிய ஒரு என்ன சொல்கிறது அக்ஷய பாத்திரம் விஜயகாந்த் அவர்கள். அதனால் அவருடைய அந்த நல்ல குணத்துக்கு அமோகமாக அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக நல்லபடியாக அவர் வாழணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.